அம்மா இட்லி தோசைய சமைச்சாங்க. ஒரு நாள் அம்மா அப்பா சாயந்தரம் வரைக்கும் எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க. கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அவங்க பக்கத்து வீட்டுல சாப்பாடு சாப்பிடுறதுக்காக போறாங்க. சிங்கி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆண்டி நமக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஹா கட்டு, அம்மாவை இருந்தா தினமும் நமக்காக டேஸ்டியா பண்ணி கொடுப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே எங்கேயோ சாப்பிட போறோம். கட்டு சிங்கி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்க பக்கத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் www.puntoonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். வீட்டோட பெல் அடிக்கறாங்க. வாங்க வாங்க கட்டு சிங்கி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்காக இட்லி தோசை செஞ்சிருக்கேன். வா ஆண்டி, எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். எனக்கு தோசை. ஆஹா, அப்படியா பசங்களா? சீக்கிரம் கை கழுவிட்டு வாங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சந்தோஷமா இட்லி மற்றும் தோசை சாப்பிடுறாங்க. ஆண்டி, ஆண்டி, இட்லி ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அம்மா கூட இது வரைக்கும் இவ்ளோ ருசியா செஞ்சது இல்ல. அப்புறம் ஆண்டி, இந்த தோசை கூட ரொம்ப ருசியா இருக்கு. அட பசங்களா, நான் செஞ்சது உங்களுக்கு இவ்ளோ பிடிக்கும்னு நான் நினைச்சே பாக்கல. சாப்பிடு சாப்பிடு, மனசார சாப்பிடுங்க. கட்டு மற்றும் சிங்கி மனசார நல்ல இட்லி தோசை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டிக்கு அவங்க ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சாயந்தரம் உடனே அப்பா அம்மா வராங்க. அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டி இட்லி தோசை செஞ்சிருந்தாங்க. அம்மா, அப்புறம் ஆண்டி ரொம்பவே ருசியா சாப்பாடு செஞ்சிருந்தாங்கம்மா. ஆமா அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. அட வா பசங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டீங்கல்ல? அப்படின்னா குழந்தைங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமா அப்பா, கட்டு 5 இட்லி சாப்பிட்டா. சிங்கி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. மறுநாள் அவங்க எல்லாரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி மற்றும் தோசை செஞ்சிருந்தாங்க. அட என்னடா இது, நீங்க கூட எங்களுக்காக இட்லி தோசை செஞ்சிருக்கீங்களா? ஆமா பசங்களா, நேத்து நீங்க ஆண்டியோட இட்லி தோசை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா, அதனாலதான் யோசிச்சேன் உங்களுக்காக இன்னைக்கோ செய்யலான்னு. வாவ் மம்மி, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. சரி, சீக்கிரம் போய் ரெண்டு பேரும் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்றேன். கட்டு மற்றும் சிங்கி டேபிள்ல உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா செஞ்ச இட்லி தோசை அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பிடிக்கிறது இல்ல. ஆண்டி செஞ்சது இன்னும் நல்லா இருந்தது. ஆனா அவங்க அம்மா கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி, வாவ் மம்மி, நீங்க செஞ்ச இட்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அம்மா, நீங்க செஞ்ச தோசை கூட சூப்பரா இருக்கு. ஆனா அம்மா கட்டு சிங்கியோட முகத்தை பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க சமைச்சது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ரெண்டு பேருமே உண்மையா சொல்லல. சரி சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, போங்க, போய் ரெடி ஆகுங்க. அப்புறம் அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம செஞ்ச ரெசிபில என்னடா கம்மி ஆச்சுன்னு, நான் செஞ்சது ஏன் அவங்க செஞ்ச மாதிரி ருசியா இல்லன்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சு அவங்க ஆண்டி கிட்ட போறாங்க. ஹலோ கட்டு சிங்கியோட அம்மா, வாங்க வாங்க, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். ஆஹா சொல்லுங்க. உங்ககிட்ட இட்லி தோசை ரெசிபி கேக்கலான்னு தான் நான் வந்தேன். அவங்க உங்க வீட்டுல சாப்பிட்டதுல இருந்து கட்டு சிங்கி அத பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்காக நான் இட்லி தோசை செஞ்சேன், ஆனா அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. அட அக்கா, அது என்னன்னா, நான் என்னோட இட்லி தோசைல ஒரு ஸ்பெஷல் மசாலாவை போடுறேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்க நாம என்னன்னு போய் பாப்போம். அப்புறம் ஆண்டி அவங்க ஸ்டைல இட்லி தோசை செய்யறது எப்படின்னு மம்மிக்கு கத்து தராங்க. அப்புறம் மம்மி வீட்டுக்கு வராங்க. அட அம்மா, எங்க போயிருந்தீங்க? அட எங்கயோ இல்லடா. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, காத்தல உங்களுக்கு தெரியும். வாவ் மம்மி, எனக்கு சர்ப்ரைஸஸ் ரொம்ப பிடிக்கும். ஆ பசங்களா, காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் தூங்கிடுறாங்க. மம்மி காலையில இருந்து ஆண்டி சொன்ன ரெசிபியை ஃபாலோ பண்ணி இட்லியும் தோசையும் ரெடி பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இட்லி மற்றும் தோசையோட வாசனை தூக்குது. அட மம்மி, இவ்ளோ நல்ல மணம், என்னன்னு புரியலையே. அட சிங்கி, ஆனா இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மெல் மாதிரி தான் இருக்கு. அட ஆ கட்டு, எனக்கு கூட. பசங்களா, நான் உங்களுக்காக மறுபடியும் இட்லி தோசை செஞ்சிருக்கேன். ஆனா நான் இந்த ரெசிபிய ஆண்டி கிட்ட கேட்டு அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே ஃபாலோ பண்ணி தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இட்லி மற்றும் தோசை சாப்பிடுறாங்க. அட வா மம்மி, ஆண்டிய விட ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. ஆமா அம்மா, ரொம்ப ருசியா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.